பிற பிற்படுத்தப்பட்டோர் நலனில் அக்கறை கொண்டது மோடியின் தலைமையிலான பாஜக அரசு என அகில பாரத ஓபிசி அணி தலைவர் கே லட்சுமணன் மணப்பாறையில் பேட்டியளித்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசி அணி மாநில மாநாடு கலந்தாய்வு கூட்டம் திருச்சி புறநகர் மாவட்டம் சார்பில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. அணியின் மாநில தலைவர் ஜே லோகநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அணியின் மாநில பொதுச் செயலாளர்கள் எஸ்பி சரவணன், எஸ் சாய் சுரேஷ், நடிகரும் மாநில துணைத் தலைவருமான ஆர் கே சுரேஷ், கட்சியின் திருச்சி மாவட்ட தலைவர் சி ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அகில பாரத தலைவர் கே லட்சுமணன், மாநில இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி ஆகியோர் விழா பேருரையாற்றினர். நிகழ்ச்சிக்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அகில பாரத தலைவர் கே லட்சுமணன், பிற பிற்படுத்தப்பட்டோர் நலனில் அக்கறை கொண்டது மோடியின் தலைமையிலான பாஜக அரசு. பிற பிற்படுத்தப்பட்டோர்களில் உஜ்வாலா திட்டத்தில் இலவச சமையல் எரிவாயு உருளை, கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு உதவித்தொகை உயர்வு, திறன் வளர்ப்பு திட்டங்களுக்கு திட்ட நிதி என எண்ணற்ற திட்டங்களை தமிழகத்திற்கு மோடி அரசு அளித்துள்ளது. மேலும் மீனவருக்கு என்று தனி அமைச்சகத்தையும் மோடி அரசு மக்களுக்கு அளிக்கிறது. கடந்த 7 ஆண்டுகளில் மீனவர்கள் மீது கொண்ட அக்கறையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையால் ஒரு மீனவர் மீது கூட தாக்குதல் இல்லை என கூறினார். அதனைத் தொடர்ந்து கேள்விகளுக்கு பதிலளித்த மாநில இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, என்டிஏ அரசில் அதிகாரப்பூர்வ அங்கம் வகிப்பது அதிமுக, இதுகுறித்து அமித்ஷா ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் இதுகுறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அறிவிப்பு செய்வார்கள் என்றும், ஸ்டாலின் கையில் வேல் வைத்திருப்பது அவரின் பயத்தையும் தனது தவறுகளை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருக்கவும் சுயநலமான செயலாகவும் இது காண்புகிறது. பாஜக எல் முருகனின் வேல் யாத்திரை அவரை மிகவும் பாதித்துள்ளது என கூறினார். நிகழ்ச்சியில் விவசாய அணி மாவட்ட தலைவர் சித்தாநத்தம் சுப்பிரமணி, மணப்பாறை சட்டமன்ற பொறுப்பாளர் முருங்கை பழனிசாமி, வர்த்தக பிரிவு மாவட்ட தலைவர் என் திருநாவுக்கரசு, மாவட்ட செயற்குழு கே லட்சுமணன், ஒன்றிய தலைவர்கள் சி பொன்னுவேல், வி கலாத்துறை உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழா வரவேற்புரையை அணியின் மாவட்ட தலைவர் கோல்டு கோபாலகிருஷ்ணன், நன்றியுரையை நகர தலைவர் டி பாலசுப்பிரமணியன் ஆகியோர் கூறினர். Now after Modi coming to power, there is no fire, no attack on fishermen. Not even a single fisherman got injured, nor attacked, nor caught in these 7 years. This is the credit goes to Modi government. All fishermen are safe, secured under the leadership of Modi ji. ADMK is the official partner, official alliance partner in the NDA government. Okay? Now, during Amit Shah ji's program, what they said, what Amit Shah ji said, everybody knows, number one. And I got rightly said by our Dr. Sir, after notification, our parliamentary board will take a call on all technicalities, seat adjustments, alliance and everything. Naturally, ADMK is the majority party. Our alliance party at national level, okay? And all these type of questions will be answered shortly. Whenever situation comes, tomorrow our All India President is visiting today. Nadda ji is coming. Tomorrow is public meeting at Madurai. Subramanya Swami Ayudham. That's why our Dr. L. Murugan has conducted a veli, vetri veli, vera veli, is everywhere the famous slogan. Okay? Now out of afraid, because out of power, something damaged control, he is engineering the thing by putting veil. That is the selfish motive behind that. Already they accused they have done all damage. That is a damage control exercise, but people understood what is behavior. Okay? Thank you. தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com